கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு தேவனுடைய தொடுதல். கர்த்தருடைய தொடுதலை பெறுவது எப்படி, ஏன் கர்த்தர் நம்மை தொடுகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20:29 முதல் முடியும் வரை நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20:29 முதல், அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்விடத்திலே அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்திலே அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்களுடைய கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார். ஆண்டவர் மனதுருகினார், அவருடைய கிட்டே போனார், தம்முடைய அன்பின் கரங்களை நீட்டினார், அந்த கண்களை தொட்டார். 2 அற்புதங்கள் நடந்தன. 1, அவர்கள் பார்வை அடைந்தார்கள். 2, அவருடைய சீஷர்களாக அவருக்கு பின் சென்றார்கள். கண்கள் திறந்தது. ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கும்படி, ஆவிக்குரிய கண்களால் தேவனை தரிசிக்கும்படி, ஆவிக்குரிய கண்களால் பரலோகத்தையும் நித்தியத்தையும் நோக்கி பார்க்கும்படி இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை தொட விரும்புகிறார். சரீரத்தில் ஒருவேளை வியாதியோடு வந்திருந்தால் மனதுருக்கமுள்ள ஆண்டவர் உங்களுடைய குறைகளை பார்த்து கொண்டிராமல், அவருடைய கிருபை நிமித்தம், உங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தம், உங்களுக்காக ஜீவனை கொடுத்ததின் நிமித்தம் உங்களை தொட்டு குணமாக்க விரும்புகிறார். தொடுதல் என்பது ஒரு பாசத்தின் அடையாளம். தொடுதல் என்பது அவருக்கும் நமக்கும் இடையே உள்ள அன்பின் உறவை வெளிப்படுத்துகிறது. அவர் தொடாமலேயே குணமாக்கி இருக்க முடியும். தூரத்திலிருந்தே குணமடைவீர்களாக என்று சொல்லியிருந்திருக்க முடியும். உலகத்தை உண்டாக்கும் போது உண்டாக கடவுது என்று சொன்னார். எல்லாம் உண்டாகி கொண்டே இருந்தது. அவர் தொட்டுதான் குணமாக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. 100 வேலைக்காரன் குணமாக்கும்படி 100 கேட்டபோது, நீ போகலாம், உன்னுடைய விசுவாசத்தின்படியாக கடவுது ஒரு வார்த்தை சொன்னார். எங்கேயோ இருக்கிற அந்த 100 வேலைக்காரன் உடனே குணமானான். சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். ஆனால் இந்த இடத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் வார்த்தை அனுப்பி அல்ல, அருகில வந்து சொந்த கரங்களால் அன்போடு தொட்டார். அந்த குருடரின் அருகில வந்தார். ஆண்டவருடைய மனதுருக்கம் பாருங்கள். அவர் ஒருமுறை மலையிலிருந்து இறங்கி வந்தபோது, மத்தேயு 8:1-3 வாசிக்கும் போது, குஷ்டரோகி ஒருவன் அவருக்கு எதிர்கொண்டு வந்தான். அன்போடு கேட்டான், உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். குஷ்டரோகியை தொடக்கூடாது என்பது இஸ்ரவேலின் பிரமாணம். அவனுக்குள்ளே உள்ள குஷ்டம் தொற்றிவிடக்கூடாது என்பதற்காக அவன் ஊருக்கு வெளியே இருக்க வேண்டும், ஒரு துணியால் முகத்தை மூட வேண்டும், தீட்டு 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 என்று கத்திக்கொண்டிருக்கணும்,
அவனும் யாரும் தொடக்கூடாது, அவனையும் யாரும் தொடக்கூடாது. ஆனால் ஆண்டவர் அந்த சம்பிரதாயம், அந்த பாரம்பரியங்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்து மனதுருக்கத்தோடு அவனை தொட்டார். அவருடைய மனைவி பிள்ளைகள் தொட்டிருக்க மாட்டார்கள். இயேசு எவ்வளவு அன்புள்ளவர், அதை மீறி அன்போடு அவனை தொட்டு அன்போடு அவனை பார்த்து சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக சித்தம் உண்டு, சுத்தமாக. உடனே அவன் குணமானான். வேதம் ரெண்டு கூட்டத்தாரை பற்றி சொல்லுகிறது. ஒரு கூட்டம் இயேசு தாமே மனதுருகி கிட்டே வந்து தொட்ட கூட்டம், இன்னொரு கூட்டம் அவர்களாக இயேசுவை நோக்கி ஓடி வந்து அவரை தொட்டவர்கள். அவர் யாரை யாரை தொட்டார்களோ அவர்களும் குணமானார்கள். அவர்கள் யார் யாரை யார் இயேசுவை தொட்டார்களோ அவர்களும் குணமானார்கள். பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருக்கு முன்னால் போகாமல் பின்னால் வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாளாம். உடனே அவள் குணமானாள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தொடுவதற்கு ஒரு முக்கியமான காரணம், உங்களுடைய பலவீனங்களை மாற்றி உங்களுக்கு இருக்கிற சத்துருடைய போராட்டங்களுக்கு உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு இருக்கிற எல்லா மனக்குறைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், குடும்பத்தின் பிரிந்த உறவுகள், மனவேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றும்படி ஆண்டவர் உங்களை தொட விரும்புகிறார். ஒரு அற்புதத்த சுகத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்று உங்களை தொட விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியிலே ஒரு தேவனுடைய தொடுதல் வேண்டும், உங்களுடைய கண்களில் ஒரு தொடுதல் வேண்டுமா, இயேசுவை தரிசிக்கும்படியான ஒரு தொடுதல் வேணுமா, உங்களுடைய கண்களில் பரிசுத்தத்துக்கான ஒரு தொடுதல் வேண்டுமா, கண்களின் இச்சையிலிருந்து உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவதற்கான ஒரு தொடுதல் தேவையா, எந்த பகுதியிலே உங்களுக்கு ஒரு தொடுதல் தேவை, உங்களுடைய நாவை ஆண்டவர் தொட்டு நாவிலே தீர்க்க தரிசன அபிஷேகத்தை வைப்பதற்கு தேவனுடைய தொடுதலை இன்றைக்கு கேளுங்கள். ஆண்டவர் உங்களை தொடுகிறது மட்டுமல்ல, உங்கள் மூலமாய் ஒரு திரள் ஜனங்களை தொடுவதற்கு அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய தொடுதலை பெறும்போது அந்த அற்புதத்தை நீங்களாகவே உங்களுக்குள் வைத்து கொண்டு வராமல் உங்கள் மூலம் கர்த்தர் திரளான ஜனங்களை தொடும்படி இன்றைக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஹாலேலூயா. நீங்கள் வியாதிசரம் மேல் கை வைத்து தொட்டு மனதுருகி ஜெபிக்கும் போதே அவர்கள் குணமாக வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பம் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் மத்தேயு 16:17-19 வசனத்தில் வியாதிசரல் மேல் கைகளை வைப்பீர்கள், உங்களுடைய தொடுதலுக்காக ஏராளமான ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல சமாரியனுடைய தொடுதலுக்காக எரிகோ வீதியிலே குற்றுயிராய் கிடக்கிற அநேகர் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவருடைய காயங்களில் எண்ணெய் பார்க்க மாட்டீர்களா, திராட்சை ரசம் பூச மாட்டீர்களா? அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய தொடுதலை அனுபவிப்பது எத்தனை பாக்கியமானது. இன்றைக்கு கர்த்தருடைய நாள், கர்த்தரை கனப்படுத்தி தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களை தொட்டு ஆசீர்வதிக்காமல் அவர் அனுப்பவே மாட்டார். ஈசாக்கு வயது முதிர்ந்த நிலைமையில யாக்கோபு ஆசீர்வாதத்துக்காக வந்தபோது ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக அவனை தொட்டு தடவி பார்த்தாராம். அதுக்கு பிறகு அவரை ஆசீர்வதித்தார், அவரை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் ஒரு ஆசீர்வாதத்துக்காக, ஒரு உயிர்ப்பின் வல்லமைக்காக, ஒரு சமாதானத்துக்காக, ஒரு சந்தோஷத்துக்காக வந்திருக்கிற உங்களை தொடுகிறது மட்டுமல்ல, உங்கள் மூலமாய் ஜனங்களை தொடவும் அவர் விரும்புகிறார். ரேனார்டு போங்கே என்ற ஒரு தேவனுடைய பக்தன்
ஆப்பிரிக்காவில் பிரசங்கம் பண்ணின ஒரு விசிடியை பார்க்க நேர்ந்தது. கண்ணு கெட்டின தூரமெல்லாம் ஜனத்திரள், ஏராளமான கூட்டம். எள்ளு போட்டா இடம், எள்ளு போட இடம் இல்லை என்று சொன்னது போல கணக்கில் சொல்லுகிறார்கள், 30 லட்சம் பேருக்கு மேலாக வசனத்தை கேட்டு கேட்க வந்திருந்தார்கள். முடிவில் அந்த பக்தன் ஜெபிக்கும் போது இவ்விதமாய் சொன்னார், இவ்வளவு திரளான ஜனங்களை தொட்டு ஆசீர்வதிக்க என்னால் முடியாது. ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவருடைய அருகில் வந்து தொட வேண்டும். ஜனங்களை பார்த்து சொன்னார், எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் தொட வல்லமை உள்ளவர். ஒரு சத்தமிட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், ரிசீவ் என்று சொன்னார். அப்பொழுது பார்த்தால் அவ்வளவு நேரம் எழும்பி நின்று கொண்டிருந்தவர்கள், ஆண்டவர் அவ்வளவு பேரையும் ஒரே நேரத்தில் தொட்டபடியினாலே, நெல் பயிரில் காற்று வீசும்போது அந்த நெல் பயிர் எப்படியே அப்படியே சரிவதை போல, அந்த 30 லட்சம் பேரும் தேவனுடைய தொடுதலினாலே சரிந்து விழுந்தார்கள். ஒவ்வொரு மேலும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கினது. அற்புதங்களை பெற்றவர்கள் ஏராளமான பேர் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இனி தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் தொடுகிறது மட்டுமல்ல, திரளான ஜனங்களை உங்கள் மூலமாய் தொடும்படி உங்கள் மேல் ஒரு விசேஷ அபிஷேகத்தை தர விரும்புகிறார். எலியாவின் தேவனுடைய அக்கினியை உங்கள் மேல் இறங்க பண்ணுகிறார். நீங்கள் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கிறது. உங்களுடைய ஒளி வந்தது, உங்களுடைய மகிமை வந்தது, தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் வந்தது. உங்கள் மூலம் ஜனத்தை தொடும்படி ஆண்டவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அன்பின் சிநேகிதன், சிநேகிதர்கள் ஒருவரை பார்க்கும்போது கை குலுக்கிறார்கள். இந்த கை குலுக்குதல் ஒரு தொடுதல், அந்த தொடுதல் ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறது. சில நண்பர்கள் பார்க்கும்போது ஓடி வந்து கட்டி பிடித்து அணைத்துக் கொள்ளுகிறார்கள். சிலர் ஓடி வந்து நண்பனை எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து முத்தமிட்டு மகிழ்கிறார்கள். உன்னத பாட்டு 1:2 சொல்லுகிறது, அவர் என்னை தனது வாயின் முத்தங்களால் முத்தமிடுவாராக. வாயின் முத்தங்களால், அது ஒரு தொடுதல், அது ஒரு அன்பின் தொடுதல். பரலோகம் குனிந்து தேவ பிள்ளைகளை முத்தமிடும் போது அந்த பரலோக தொடுதல் ஒரு அபிஷேகத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. மேல் வீட்டறையிலே சிஷ்யர்கள் காத்திருந்த போது பரலோகம் குனிந்து அவர்களை முத்தமிட்டது. எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். அன்பின் தொடுதல். உலக பிரகாரமாக தத்துவ ஞானிகள் என்ன செய்கிறார்கள், எந்த ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தொட்டு தடவி அரவணைத்து முத்தமிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பிள்ளையை தொட்டு அரவணைக்கிறாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பிள்ளை வளரும்போது அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறது. பிள்ளையை அன்பா தொட்டு தழுவாம தூக்காம கொஞ்சாம வேலைக்காரிட்ட கொடுத்து ஒவ்வொரு நேரமும் அந்த பால் அங்க இருக்கு, அந்த டின்ல இருக்கு, கலக்கி கொடுத்துரு, அந்த பிள்ளைகள் அந்த பாசத்தை வெளிப்படுத்த முடிவதில்லை. ஆண்டவர் பாருங்க, தாயிலும் மேலாய் நம்மை நேசிக்கிறவர். தாய் தேற்றுவது போல தேற்றுகிறவர். தாய் மறந்தாலும் உன்னை மறப்பேன் என்று வாக்களித்திருக்கிறவர். அவர் அந்த கண் தெரியாத குருடர். கதறி கதறி அவரை கூப்பிடும்போது அவர் மனதுருகினார். உங்களுடைய கண்ணீரின் ஜபத்துக்கு அவர் மனதுருகாமல் இருப்பாரோ? உங்களை அரவணைத்து உங்களை தொட்டு முத்தமிட்டு மகளாமல் இருப்பாரோ? நீங்கள் அவருடைய செல்ல பிள்ளைகள் அல்லவா? மனப்பூர்வமாய் உங்களை சிநேகிப்பேன், மனப்பூர்வமாய் உங்களை சிநேகிப்பேன். அதுதான் இந்த ஆண்டவர் இந்த ஆண்டுக்கு நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். ஆகவேதான் இந்த 2 பாடல்களை
செய்திக்கு முன்பாக நீங்கள் கேட்டீர்கள். டாக்டர் கிளிஃபர்ட் குமார் அந்த பாட்டை பாடும்போது, உந்த சிநேக வாக்குகள் என்றும் மாறாததாயிருக்கிறனால் அது ஒரு நல்ல ஜபத்தின் பாடல், ஆண்டவருடைய பிரசன்னத்தை அருகிலே கொண்டு வருகிற பாடல். குஷ்ரோகியை தொட்டவர், குருடரை தொட்டவர், பேதுருவின் மாமி சுகவீனமாயிருந்த போது கரத்தை பிடித்து எழுப்பி தொட்டவர், இன்றைக்கு உங்களை தொட்டு அவருடைய அன்பின் ஆழத்தை, அவருடைய சிநேகத்தின் உச்சிதத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னையில் ஒரு வல்லமையான ஊழியக்காரர் இருந்தார். இப்பொழுது அவர் இல்லை. நான் வாலிபனாய் இருக்கும்போது அவர் தெருவில் நடந்து வந்தால் தெருவில் உள்ள அசுத்தாவிகளெல்லாம் அலரும். அவர் மார்க்கெட்டுக்கு வந்தாருன்னா பாதி பேர் விழுந்துருவாங்க. அரிசி நிறுத்திட்டு இருப்பாங்க, தவால்னு விழுவாங்க. அவர்களுக்குள்ளேருந்து அசுத்தாவி போகும். அவரை பேட்டி கண்ட ஒருவர் கேட்டார், இந்த அற்புதமான வல்லமை, அசுத்தாவிகளை துரத்துகிற பலத்த அதிகாரம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? அவர் சொன்னார், பல இடத்துல ஜனங்கள் பிசாசின் பிடியினால் வாடுகிறதையும், பில்லி சுனியங்களினால் கட்டப்பட்டு இருக்கிறதையும், பல விதமான ஆவிகளின் போராட்டங்கள் இருக்கிறதை பார்க்கும்போது, ஆண்டவரே இவர்களெல்லாம் நீர் தொட்டு குணமாக்கணுமே, ரொம்ப நாள் ஆண்டவர் தொடணும் தொடணும்னு நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். ஒரு நாள் காலை 11 மணி, அவருடைய மனைவி கிச்சனில் சமைத்து கொண்டு இருந்தார்கள். இவர் ஜெப அறையில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஒரு தேவதூதன் அப்படியே பறந்து இறங்கி இவருடைய ஜெப அறைக்குள்ளே வந்தான். அவன் சொன்னான், உன்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், உன்னை தொட்டு உனக்கு கிருபை அளிக்கும்படி அவர் என்னை அனுப்பினார். அவருடைய அருகில் வந்தான், அவருடைய கையில் ஒரு பகுதியை தொட்டான். தொட்டதுதான் தாமதம், ஒரு நறுமணம் பூமியில் எங்கும் நாம் நுகர்ந்திராத ஒரு வாசனை அந்த வீடு முழுவதும் நிரப்பினது. அவரை தொட்ட மாத்திரத்தில் அவர் தூக்கி வீசப்பட்டார். அப்படியே ஜப அறைக்குள்ளே இருந்தவர் ஹாலுக்குள்ளே வந்து விழுந்தார், மயங்கின நிலைமையில் கிடந்தார். இந்த வீடு முழுவதும் வீசின பரிமள வாசனையின் தைலத்தை கிச்சனில் சமைத்து கொண்டிருந்த அவருடைய மனைவி பார்த்த உடனே, இது என்ன வாசனை, நான் அறியாத ஒரு மேன்மையான வாசனையாக இருக்கிறதே. கணவன் தரையில் விழுந்து கிடந்தார். அவருடைய சரீரத்திலிருந்து அந்த வாசனை வந்து கொண்டிருந்தது. கணவனை உலுக்கி பார்த்தார். ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு அவர் எழும்ப முடியல. எழுந்த உடனே சொன்னார், ஒரு தேவதூதன் வந்தான், என்னை தொட்டான். ஒரு பலத்த வல்லமை என்னை தூக்கி எறிந்தது. ஒரு நறுமணம். அண்டையிலிருந்து அவர் எங்கே போனாலும் அசுத்தாவிகள் அலறி ஓடும். அந்த கிருபையை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். ஒரு தேவதூதனுடைய தொடுதலே அவ்வளவு விசேஷமாயிருந்தால், 10,000, 10,000, 10,000 தேவதூதருடைய சிருஷ்டித்தவருடைய கர்த்தருடைய தொடுதல் எவ்வளவு மேன்மையாயிருக்கும். இன்றைக்கு வேதத்திலிருந்து நான் சுருக்கமாக ஒரு 4 அல்லது 5 கர்த்தருடைய தொடுதலை குறித்து நான் பேச விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவர் யாரை தொட்டார்? ஆதியாகமம் 32:25 வாசிக்கும்போது, ஒரு இரவிலே யாப்போக்கு நதியோரமாய் தனியாய் ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபித்து கொண்டிருந்த யாக்கோபு, அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தொட விரும்பினார், ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண விரும்பினார். அவன் தேவனோடு போராடி கொண்டே இருந்தான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடவே மாட்டேன் என்று ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான்.
காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய அண்ணன் ஏசாவுக்கு அவன் பயம். ஏசா தனக்கு எதிர்கொண்டு வருகிறான், 400 பேரோடு எதிர்கொண்டு வருகிறான் என்று கேட்ட கேள்வி யாக்கோபை நடுநடுங்க வைத்தது. இதுவரை தன்னுடைய ஞானத்தை, சுயஞானத்தை, சுயபலத்தை நம்பிக்கொண்டிருந்தவர் தன்னுடைய தந்திரத்தினாலே சேஷபுத்திர பாகத்தை ஏசாவிடத்திலிருந்து அபகரித்தவர், தன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஏசாவை போல நடித்து ஏசாவின் உடையை உடுத்தி கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று ஓடிவிட்ட அந்த யாக்கோபு, தன்னுடைய சுய ஞானத்தால், தந்திரத்தால் தன்னுடைய மாமனாராகிய லாபானை ஏமாற்றி அவனுடைய எல்லா சொத்துக்களையும் அபகரித்து கொண்டவர், இப்போது ஏசாவை தன்னுடைய சுய ஞானத்தால், தந்திரத்தால் ஏமாற்ற முடியாது என்பதை திட்டமாய் புரிந்து கொண்டார். ஏற்கனவே ஏசா ஒரு வேட்டைக்காரன், அவனோடு 400 பேர் வருகிறார்கள் என்றால் அவர்கள் பலத்த பராக்கிரமசாலியாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு பக்கம் தன்னுடைய சுய ஞானத்தை யோசித்து பார்க்கிறார். ஏசாவை மன குளிர பண்ணுவதற்கு நிறைய பரிசு பொருட்களை முன்னால் அனுப்பி பார்ப்போம். ஒருவேளை ஏசா முறியடித்தான் என்றால் 2 பகுதியாய் தன்னுடைய வேலைக்காரர்கள், தன்னுடைய மனைவிமார், பிள்ளைகளை பிரித்து ஒரு பகுதியை முறியடித்தாலும் ஓடிவிடலாம், தப்பிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் தேவ சமூகத்துக்கு வந்தபோது தன்னுடைய ஞானத்தால் தப்ப முடியாது, கர்த்தருடைய உதவி வேண்டும். ஆண்டவர் என்ன செய்தாராம்? அவனை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக அவனுடைய தொடை நரம்பை தொட்டாராம். யாக்கோபே, உன்னுடைய சுய பலனை இனி நீ உன்னால் நம்ப முடியாது, இனி உன்னுடைய தந்திரத்தினால் ஒன்றும் சாதிக்க முடியாது, இனி நீ கர்த்தரை சார்ந்து கொள். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நிறைய வக்கீல் இருக்கிறார், நிறைய டாக்டர்கள் இருக்கிறார்கள், நிறைய பிரச்சனை தீர்த்து வைக்க உறவினர்கள் இருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். நீ ஒருவேளை அவர்களை நம்பியிருந்திருக்கலாம், யாராலும் உனக்கு உதவி செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இனி கர்த்தரையே நம்ப வேண்டும், இனி கர்த்தரையே சார்ந்து கொண்டிருக்க வேண்டும். கால் சுழுக்கி போய்விட்டால் அந்த சுய பலனை அவன் இழந்து போவான், சுய ஞானம் ஒன்றும் கிரியை செய்ய முடியாது. இந்த புதிய வருஷத்தில் கர்த்தரே உன்னை நடத்தணும், உன்னுடைய நம்பிக்கையை 100க்கு 100 கர்த்தர் மேல் வைக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஏசாயா 36:4 சொல்லுகிறது, நீ நம்பியிருக்கிற உன்னுடைய நம்பிக்கை என்ன? நீ நம்பியிருக்கிற உன்னுடைய நம்பிக்கை என்ன? தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 39:7, தேவனே என் சிறு வயது முதல் உண்மையே நம்பியிருக்கிறேன், நீரே என்னுடைய நம்பிக்கை. எங்களுடைய முற்பிதாக்கள் எல்லாம் மேலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பிக்கை வைத்த அவர்களை நீர் விடுவித்தீர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் மேலே உங்களுடைய நம்பிக்கை வைக்க தீர்மானிங்க. பல முறை உங்களுடைய சுயஞானம் உங்களுக்கு உதவி செய்தது, உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறினது, ஆனால் இந்த புதிய வருஷத்தில் நீ அப்படியே போய்கொண்டிருப்பாய் என்றால் அந்த திட்டங்கள் கைவிடுகிற நேரம் வரும். இந்த நாளிலும் கர்த்தருவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார், என்னையே நீ சார்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். வனாந்தரமான இந்த உலகத்திலே, கவலையும் கண்ணீரும் நிறைந்திருக்கிற இந்த உலகத்திலே, நேசரின் மார்பிலே சார்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகனாக, மகளாக நீ விளங்க வேண்டும். அவர் உனக்காக பாதையை ஆயத்தம் பண்ணுவார். யாக்கோபை தொட்ட அதே நேரத்தில் ஆண்டவர் ஏசாவின் இருதயத்தை தொட்டார். தம்பிக்குரதமாய் வந்தவன், என் தகப்பனார் மரித்து போட்டும் பார்க்கலாம், இவதை நான் கொன்று விடுவேன் என்று வைராக்கியமாய் இறந்தவன், 400 பேரோடு வந்தவன், இமைப்பொழுதிலே ஆண்டவர் மூத்த சகோதரனாகிய ஏசாவின் உள்ளத்தை தொட்டார்.
அவன் சமாதானம் பண்ணும்படி தன் தம்பிக்கு எதிர்கொண்டு ஓடி வந்து அணைத்து கொண்டான். ரெண்டு பேரும் நீண்ட நேரம் அழுதார்களாம். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாயிருக்கிற கடினமான சூழ்நிலைகளை ஒரே நிமிஷத்தில் ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ளவர். உடைய குடும்பத்தில் உள்ள பிரிவினை ஆவிகளை ஒரே நிமிஷத்தில் மாற்றி அன்பினால் இணைத்து விடக்கூடியவர். கணவனும் மனைவியும் 10 வருஷம் பிரிஞ்சிட்டாங்க, இனிமே ஒன்று சேர முடியாது. இல்லை, ஒரு நிமிஷத்தில் ஒரு தெய்வீக அன்பை கணவனுடைய உள்ளத்திலும் சுரக்க செய்வார், மனைவியினுடைய உள்ளத்திலும் சுரக்க செய்வார். அதுதான் யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறினதின் ஒரு பெரிய ரகசியம். ரெண்டாவதாக இன்னொரு தொடுதலை பார்க்கிறோம். கிதியோன் என்ற ஒரு பயந்த ஒரு மனிதன், மீதியானியர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நேரம், தன்னுடைய தானியங்களை மீதியானியர் கொள்ளையடித்து போவார்களோ என்று பயந்து ஆலையின் அருகே போரடித்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு தேவதூதன் தோன்றினான். அந்த தேவதூதன் கிதியோனை அழைக்கும் போது, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆனால் அவன் பராக்கிரமசாலி அல்ல, அவனோட கோழைதான். பயந்து பயந்து ஒரு ஆலையின் அருகே தானியங்களை போரடித்து கொண்டு நின்றவர். ஆனால் ஆண்டவர் அவனை ஏ கோழையே என்று அழைக்கவில்லை. கோழையை பராக்கிரமசாலியாய் மாற்ற கர்த்தருடைய ஒரு தொடுதல் அவசியம். எந்த மனுஷனையும் அவன் எவ்வளவு இருளடைந்து போயிருந்தாலும் அவனை பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளிதான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஆண்டவர் சொன்னார், மீதியானரை உன் கையில் ஒப்பு கொடுக்க போகிறேன். உன் கையில் கிதியோன் சொன்னார், ஐயா, நீர் என்னோடு பேசினதானால் நான் உமக்கு உணவை கொண்டு வருகிறேன். ஓடிப்போய் புளிப்பில்லாத அப்பத்தை கொண்டு வந்தான். புளிப்பில்லாத அப்பம் என்பது பாவத்தை ஒதுக்கிவிட்டு, புளிப்பு என்பது பாவத்தையும் நம்முடைய வாழ்க்கையை கரைப்படுத்துகிற பாப சுபாவங்களையும் குறிக்கிறது. இயேசு பரிசே சசேர் என்கிறவருடைய புளித்த மாவை குறித்து, துருபதேசங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். புளிப்பில்லாத அப்பத்தோடு கூட அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதை நொறுங்குண்ட பலியாக அவன் கொண்டு வந்தான். சங்கீதம் 51:17 சொல்கிறது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நீங்கள் நொறுங்குண்டு நறுங்குண்ட இருதயத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கும் போது ஒரு நாளும் ஆண்டவர் அதை புறக்கணிப்பதில்லை. அவன் அதையெல்லாம் கொண்டு வந்தான். ஆணத்தை கொண்டு ஒரு பாத்திரத்தில் கொண்டு வந்தார். எல்லாவற்றையும் கிதியோன் அந்த பாறையின் மேல் வைத்தானாம். அந்த கற்பாறை என்று சொல்வது கன்மலையாகிய கிறிஸ்துவை குறிக்கிறது. உங்களுடைய சரீரத்தை, உங்களுடைய மாம்சத்தை நொறுங்குண்ட பலியாய், உங்களுடைய ஜீவனை ஒரு ஆணமாய் ஊற்றும்போது அந்த தேவதூதன் தன்னுடைய கோலின் நுனியினால் அதை தொட்டான். அந்த கோலின் நுனியை வைத்து தொட்டான். கப்பு என்று ஒரு அக்கினி எழுந்தது. அந்த அக்கினி ஜுவாலையில் அந்த தேவதூதன் ஏறி போனான். இன்றைக்கும் உங்களை ஒரு அக்கினியால் ஆண்டவர் தொட விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு அக்கினி தேவை. பாவம் நெருங்காதபடி நீங்கள் ஜீவிக்க உங்களுக்கு ஒரு அக்கினி தேவை. சோதனை மேற்கொள்ளாத வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுக்கு ஒரு அக்கினி தேவை. இன்றைக்கு ஒரு அக்கினி அபிஷேகத்தால் கர்த்தர் உங்களை தொடும்படி விருப்பப்படுகிறார். லூக்கா 12:49 சொல்கிறது, நான் என் பிள்ளைகள் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று பிரியப்படுகிறேன். மத்தேயு 3:11, நான் உங்களை அக்னியால் ஞானஸ்தானம் கொடுக்க விரும்புகிறேன். தண்ணீரின் ஞானஸ்தானமும் உண்டு, கர்த்தர் கொடுக்கிற அக்னி ஞானஸ்தானமும் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு தொடும்போது ஒரு புதிய பாஷை,
ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய பரலோக தரிசனங்கள் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தொட விரும்புகிறார். அந்த தொடுதல் வரும்போது உங்களுடைய சோர்வு எல்லாம் மாறி உங்களுக்குள்ளே ஒரு உற்சாகத்தின் ஆவி வந்துவிடும். உங்களுக்குள்ளே இருந்த எல்லா தைரியங்களும் மாறி சிங்கத்தை போல நீங்கள் தைரியம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். உங்களுக்கு ஒரு தொடுதல் தேவை. மூன்றாவதாக, ஏசாயாவை ஒரு நாள் ஆண்டவர் தொட்டாராம். ஏசாயா தேவனுடைய தரிசனத்தை கண்டபோது அவருடைய அபாத்திர நிலைமை உணர்ந்தார். தேவனை பரிசுத்தர் 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 என்று தேவதூதர்கள் எல்லாம் துதித்து கொண்டிருக்கும் போது, ஐயோ நான் அசுத்தன் 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 என்று கதற வேண்டும் போல இருந்தது. ஆகவே தன்னுடைய பரிதாபமான பாவ நிலைமை உணர்ந்து கதறி சொன்னார், ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என் கண்ணை என் கண்கள் கண்டதே. அப்படி சொன்ன உடனே சேராபீன்களில் ஒருவன் பறந்து போனான். தூரத்தில் ஒரு பலிபீடம், அந்த பலிபீடம்தான் கொல்கத்தா மேட்டில் உள்ள கல்வாரி பலிபீடம், இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக்கின அந்த பலிபீடம். அங்கேருந்து ஒரு அக்கினி குரடை எடுத்துக்கொண்டு வந்தான். அதுதான் பரிசுத்தாவின் அக்கினி. பலிபீடத்தில் இரத்தமும் உண்டு, பலிபீடத்தில் அக்கினியும் உண்டு. ஏசாயாவே, உன்னுடைய உதடுகளில் கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் வருகிற மனதுருக்கமும் இருக்கணும். அவருடைய பரிசுத்தாவின் அக்கினியால் வருகிற வல்லமையும் இருக்கணும். ஏசாயாவின் உதடுகளை தொட்டார். இது உன்னை தொட்டதினாலே உன்னுடைய பாவம் நிவர்த்தியானது. அன்று முதல் ஏசா ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாறினார். இது ஏசாயா 6:7 அந்த தொடுதலை குறித்து வாசிக்கிறோம். அதுக்கு முன்னால பார்த்தீங்கண்டா, ஏசாயா தீர்க்கதரிசி வார்த்தையெல்லாம் கடூரமா ஒரு ஈட்டியால இருதயத்தை குத்துகிறது போல, சோர்வடைந்த ஜனங்களுடைய உள்ளத்தில் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிற வார்த்தைகளார். சாராயத்தை குடித்து கொண்டிருக்கிறவனுக்கு ஐயோ, மாடி மேல மட்டு மாடி கட்டி குடியிருந்து கொண்டிருக்கிறவனுக்கு ஐயோ, என் ஜன அறிவில்லாமல் இருக்கிறதே. ரொம்ப கடுமையான வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் சொல்லி கொண்டிருந்தவர். இந்த 6 பிறகு அதிகமாய் மேசியாவை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தார். இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஏசாயா 7:14 வாசிக்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா நமக்கு, ஏசாயா 9:6 வாசிக்கிறோம். ஏசாயா 11 இயேசுவானவர் மேல் அமருகிற பலவிதமான ஆவியானவருடைய கிரிகளை ஆவியின் வரங்களை குறித்து 11 வாசிக்கிறோம். ஏசாயா 35 ஆண்டவராக இயேசுனுடைய 1000 அரசாட்சியை குறித்து வாசிக்கிறோம். ஏசாயா 53 சிலுவை காட்சியை நேரில் பார்ப்பது போல அவ்வளவு தத்ரூபமாய் பார்த்து அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அந்த ஏசாயாவுக்குள்ள ஒரு பெரிய மாறுதல், பெரிய மாறுதல். வேதம் முழுவதிலும் 69 புத்தகங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் மாத்திரம் 66 ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தொடுதல் அவரை தீர்க்கதரிசியாய் மாற்றிவிட்டது. இன்றைக்கும் ஒரு தொடுதல் உங்களுக்கு தேவை. மேசியாவை பற்றி, அவருடைய 2வது வருகை குறித்த ஒரு தீர்க்கதரிசியாய் விளங்குவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொட வேண்டும் என்று விரும்புகிறார். 4வதாக, ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை தொட்டதை எரேமியா 1:9 நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். சின்ன வயது, எரேமியா ஒரு பெரிய ஆளாகிவிடவில்லை, வாலிபனாகிவிடவில்லை. அவர் தன்னை குறித்து தன்னுடைய ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போல,
ஒரு தாழ்வு மனப்பான்மையிலே சொன்னார். ஆறாம் வசனத்திலே, கர்த்தராகிய ஆண்டவரே நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறனே பேசக்கூட தெரியவில்லை. மோசேயும் கூட அப்படித்தான் சாக்குப்போக்கு சொன்னார். அவரை அழைத்த போது, ஐயோ நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவனாக இருக்கிறேன், எனக்கு பேச்சு சரியா வராது, பார்வோனுக்கு முன்னால என்னால் நிற்க முடியாது. மோசே தெரிந்து கொண்டவர், எரேமியாவை தெரிந்து கொண்டார். பயன்படுத்துவதற்கு முன்பாக எரேமியாவின் வாயை தொட்டார், ஏசாவின் நாவை தொட்டார், இங்கே எரேமியாவின் வாயை தொட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சரீரத்தில் என்ன குறைபாடு இருந்தாலும், நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு விரோதமாக என்ன சாக்குப்போக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாலும், உங்களை பயன்படுத்த வல்லமை உள்ளவர் மோசேயை பார்த்து சொன்னால், நீ திக்கு வாயும் அந்த நாவு வாயை உண்டாக்குனதே நாளாம், கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, உன்னை பயன்படுத்த வல்லமை உள்ளவர். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்களுடைய எல்லா குறைவுகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவர் நிறைவாக்கி உங்களை பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய கிருபையுள்ள கரங்கள் உங்கள் மேல் நீட்டப்படுகிறது. இன்றைக்கு உங்களை தொட வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லா தாழ்வு மனப்பான்மை மாற்றி, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னை பயன்படுத்துவார், என்னுடைய கர்த்தருக்கு ஒரு சாட்சியாக நான் நிற்க விரும்புகிறேன், இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஐந்தாவதாக, தானியேலை ஆண்டவர் தொட்டாராம். தானியேலை 8:18 பேசும்போது, தானியேலுக்கு வெளிப்பாட்டு வரங்களுக்காக அவர் விரும்பினார். இனி என்ன சம்பவிக்க போகிறது அதை அறிய வேண்டுமென்று, அந்த அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை வெளிப்படுத்தும் வரங்களுக்காக அவர் காத்து கொண்டே இருந்தார். 21 நாட்கள் ருசிகரமான ஒன்றையும் புசிக்காமல், வாசனை திரவியங்களை பூசிக்கொள்ளாமல் தேவ சமூகத்தில் காத்திருந்தார். அப்பொழுது ஒரு தேவதூதன் இறங்கி வந்தான், அவரை தொட்டான். தொட்டு முதலாவது அவரை திடப்படுத்தினான், அவரை எழுந்து காலூன்றி நிற்கும்படி செய்தான். அடுத்ததாக, நான் அனுப்பப்பட்டு வந்தேன், இன்று முதல் அந்த ஞான வரங்கள் அவனை கிரியை செய்யும்படி அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை தொட விரும்புகிறார். உங்களுடைய பலவீனங்கள் மாறும்படி, உங்களுடைய சோர்வுகள் மாறும்படி, உங்களுடைய சரீரத்தில் உள்ள கட்டுகள் எல்லாம் நீங்கும்படி ஒரு அக்கினி இன்றைக்கு உங்களை தொடப்போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொடப்போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட போகிறது. உங்களை கண்டு பலத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் தெரிந்து கொண்டு செய்யும்படி உங்களை தெரிந்து கொண்டவர் இன்றைக்கு உங்களை தொட விரும்புகிறார். இன்றைக்கு உங்களை தொட விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது. முற்றிலும் உங்களை புதிதானவர்களாய் மாற்றுவார். தேவ சமூகத்தில் நாம் எழுந்து நெருக்கப் போகிறோம். தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொன்ன போது ஆண்டவர் உடனே மனதுருகிவிட்டார், உடனே மனதுருகிவிட்டார். அவர்களை தொடும்படி அவருடைய அருகில் வந்தார், மனதுருகினார், அவர்களை தொட்டார், மனதுருகினார், அவர்களை தொட்டார். யார் யாருக்கு ஒரு தொடுதல் தேவை, எதற்காக ஒரு தொடுதல் தேவை, அதை உள்ளத்தில் உணர்ந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு தொடுதல் தேவை, எனக்கு ஒரு தொடுதல் தேவை, ஹாலேலூயா, எனக்கு ஒரு தொடுதல் தேவை, உம்முடைய கரம் என்னை தொடணப்பா, எனக்கு ஒரு தொடுதல் தேவை, நான் ஒரு புதிய மனுஷனாய் மாறணும், நான் விழுந்து விழுந்து எழும்பி கொண்டிராதபடி ஒரு அக்கினி ஜுவாலையாய் மாறும்படி எனக்கு ஒரு தொடுதல் தேவை.
கடந்த ஆண்டு இருந்த பலவீனம் என்னை தொடர்ந்து வராதபடி இன்றைக்கு எனக்கு ஒரு ஆரோக்கியத்துக்கான தொடுதல் தேவை. என்னுடைய சோர்வை எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு தொடுதல் தேவை. ஒரு உற்சாகத்தின் ஆவினால் நிரம்பி இருக்கும்படி, ஒரு துதியின் அபிஷேகத்தால் நிரம்பி இருக்கும்படி எனக்கு ஒரு தொடுதல் தேவை. இயேசுவே, தாவீதின் குமாரனே, நசனா இயேசுவே, எனக்கு ஒரு தொடுதல் தேவை. என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும், பரலோக தரிசனத்தை காணணும், என் ஆண்டவரை காணணும். 1,000 10,000 பேரிலும் சிறந்தவரா நம்முடைய முகத்தை பார்க்கணும். உமக்கு நான் பின் செல்லணும், உமக்கு ஊழியம் செய்யணும். பல வருடங்களை வீணாக்கிவிட்டேன், இனி நான் உமக்காக வாழும்படி உம்முடைய தொடுதல் எனக்கு தேவை அப்பா. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை தொடுவாராக, கர்த்தருடைய வல்லமை தொடுவாராக, சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களை தொடுவீராக, பலவீனமான பகுதியை தொடுவீராக, சோர்வுள்ள பகுதியை, பல வீழ்ச்சிக்கு காரணமாயிருந்த பகுதிகளை தொடுவீராக, கண்களை தொடுவீராக, பார்வையில் ஒரு ஜெயம் இருப்பதாக, கண்களின் ஈச்சை அகற்றுவீராக, தொடுவீராக, அக்கினி தொடுவதாக, அக்கினி தொடுவதாக, அக்கினி தொடுவதாக. ஏசாயாவை பலிபீடத்தின் அக்கினி குரலால் தொட்டவரே, தொரா பா லரா பா தரா, வாயை தர, ஓ சத்தமாய் கூப்பிடு, சத்தமாய் கூப்பிடு. குருடரை அடக்கி பார்த்தார்கள், அவர்கள் அதிக அதிக சத்தமாய் கூப்பிட்டார்கள். கத்த தொடுகிற வரையிலும் அவர்கள் சத்தத்தை நிறுத்தவில்லை. இன்றைக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது. ஓ ரபா தரா ஷதரா, எல்லாவற்றையும் புதிதாக்க விரும்புகிறார். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாவற்றையும் புதிதாக்க விரும்புகிறார். கத்தர் உன்னை தொட விரும்புகிறார், உன் நாவை தொட விரும்புகிறார். உன் நாவை ஒரு தீர்க்கதரிசி நாவாய் மாற்றும்படி, கர்த்தருடைய வார்த்தையினை அறிவிக்கும்படி, கர்த்தருடைய தொடுதல் ஒரு அக்கினி உன் நாவை தொடுகிறது. எலியாவின் தேவனுடைய வல்லமை உன்னை தொடுகிறது. உன்னை ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றும்படி, கர்த்தருடைய வெட்கப்படாத ஊழியக்காரனா உன்னை நிலைநிறுத்தும்படி கர்த்தர் உன்னை தொட விரும்புகிறார். சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, தேவ தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். ஆலயம் முழுவதிலும் தேவ தூதர்கள் நிரம்பி இருக்கிறார்கள். இனி நீ தனிமையாக இருப்பதில்லை, 1,000 தேவ தூதர்கள் உன்னோடு வருவார்கள். கர்த்தரை அல்லவா உன்னுடைய இரட்சகராய் தெரிந்து கொண்டார். நீ தனிமையாக இருக்க போவதில்லை, தனிமை உணர்வுகள் இனி உன்னை வாட்டி வதைக்க போவதில்லை. கர்த்தர் உன்னை தொடுகிறார் மகனே, உன்னிலிருந்து பரலோக நறுமணம் கமிழும்படி, ஓ உன்னை கொண்டு அசுத்த ஆவிகள் பயந்து ஓடும்படி இன்றைக்கு கர்த்தர் உன்னை தொட விரும்புகிறார். கைகளை